அனைவரும் இணைவோம், அனைவரும் உயர்வோம் என்ற தாரக மந்திரத்துடன் மக்களின் வாழ்க்கை மேம்பாட்டில் முழு கவனம் செலுத்தி வருகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு. குழந்தைகளுக்கு, குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு, விவசாயிகளுக்கு, தொழிலாளர்களுக்கு, பெண்களுக்கு, இளைஞர்களுக்கு, தொழில் முனைவோருக்கு என சமூகத்தின் பல்வேறு பிரிவினரின் நல்வாழ்வே அரசின் நோக்கமாக உள்ளது. அரசின் திட்டங்களை மக்கள் இயக்கங்களாக மாற்றும் முயற்சியில் திரு மோடியின் 8 ஆண்டு கால ஆட்சி வெற்றி பெற்று வருகிறது. நாட்டின் முதுகெலும்பாக திகழும் விவசாயிகளின் நலனுக்காகவும் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்கும் நோக்கத்துடனும் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. பிரதமரின் விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டம் 2019 தொடங்கப்பட்டது. விவசாயிகளுக்கு 3 சம தவணைகளில் ஆண்டுக்கு 6000 ரூபாய் நிதியுதவி வழங்குவது இந்த திட்டத்தின் நோக்கமாகும். இந்த திட்டத்தின் கீழ் 11,78,00,000 பயனாளிகளுக்கு 1,82,000 கோடி வழங்கப்பட்டுள்ளது. பயிர் இழப்பு, சேதத்தால் பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு நிதியுதவி அளிக்கும் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் 2016 துவங்கப்பட்டது. 37,52,00,000 விவசாயிகள் இதில் சேர்க்கப்பட்டுள்ளனர். 10,25,00,000 மேற்பட்ட விண்ணப்பதாரர்கள் 6 ஆண்டுகளில் 1,20,000 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட தொகையை பெற்றுள்ளனர். இத்திட்டத்தில் 80% சிறு குறு விவசாயிகள் சேர்க்கப்பட்டுள்ளனர். விவசாயிகளின் நலனுக்காக குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஊட்டச்சத்து பயன்பாட்டை மேம்படுத்துவதற்கான மண் வள அட்டை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. 2019-20 வரை சுமார் 23 கோடி மண் வள அட்டைகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. உழவர் கடன் அட்டை திட்டத்தில் ரூபாய் 340,000 கோடி கடன் வழங்கப்பட்டுள்ளது. பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டத்தில் 57,50,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். நபார்ட் வங்கியில் உருவாக்கப்பட்டுள்ள நுண்ணீர் பாசன நிதியத்திற்கு வழங்கப்பட்டுள்ள தொகை 10,000 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மக்களுக்கு அணுகக்கூடிய விலையில் வீட்டு வசதி அளிப்பதற்காக பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் 2016 தொடங்கப்பட்டது. நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறங்களில் உள்ள மக்களுக்கான இந்த திட்டத்தில் நகர்ப்புறங்களில் 58,59,000 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. கிராமப்புறங்களில் 2,55,00,000 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. 2024 கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் குழாய் இணைப்புகளை வழங்கும் நோக்கத்தில் 2019 ஆகஸ்ட் மாதம் ஜல் ஜீவன் இயக்கம் தொடங்கப்பட்டது. 2019 முன்னதாக 3,23,00,000 வீடுகளுக்கு மட்டுமே குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கப்பட்டிருந்தது. கடந்த 3 ஆண்டுகளில் 6,29,00,000 வீடுகளுக்கு புதிதாக குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. பிரதமரின் அனைத்து வீடுகளுக்கும் மின் இணைப்பு வழங்கும் சௌபாக்யா திட்டத்தின் கீழ் 2021 மார்ச் 31 முதல் இதுவரை 2,82,00,000 வீடுகளுக்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது. ஒரு நபருக்கு ஓராண்டுக்கு 500,000 ரூபாய் வரை காப்பீடு கிடைக்கும். 10,74,00,000 ஏழை குடும்பங்களுக்கு நிதி பாதுகாப்பு இதில் கிடைக்கும். 17,90,00,000 ஆயுஷ்மான் அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. 3,22,00,000 பேர் கட்டணமின்றி சிகிச்சை பெற்றுள்ளனர். 1,18,000 ஆயுஷ்மான் பாரத் சுகாதார மற்றும் நலவாழ்வு மையங்கள் செயல்பாட்டுக்கு வந்துள்ளன. 53 கோடி மக்கள் பல்வேறு நோய்களுக்காக பரிசோதிக்கப்பட்டுள்ளனர். 2,34,00,000 தொலை மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன. கடந்த 8 ஆண்டுகளில் மருத்துவமனை கட்டமைப்பு பெரும் அளவில் உருவாக்கப்பட்டுள்ளது. 2014 7 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் செயல்பட்டு வந்த நிலையில் தற்போது 22 எய்ம்ஸ் மருத்துவமனைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. 8 ஆண்டுகளில் மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 387 596 உயர்ந்துள்ளது. கொரோனா தடுப்பூசி இயக்கத்தில் 200 கோடிக்கும் மேற்பட்ட தடுப்பூசி டோஸ்கள் செலுத்தப்பட்டுள்ளன. எளிதில் செல்ல முடியாத பகுதிகளுக்கு
ட்ரோன் வாயிலாக தடுப்பூசிகள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. அரசு வேலைகள் மற்றும் உயர்கல்வியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீடு சுமார் 5% வரை உயர்த்தப்பட்டுள்ளது. 21,89,000 பேருக்கு உதவிகளும் உபகரணங்களும் வழங்கப்பட்டுள்ளன. பழங்குடியினரின் மேம்பாட்டுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நவம்பர் 15 பழங்குடியின கௌரவ தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 384 ஏக்கலைவா மாதிரி உறைவிடப் பள்ளிகள் செயல்படுகின்றன. வன உற்பத்தி பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்கப்படுகிறது. தெருவோர வியாபாரிகளுக்கு எளிதாக குறுங்கடன் வழங்கும் பிரதமர் ஸ்வநிதி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் 31,90,000 தெருவோர வியாபாரிகளுக்கு கடன்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளன. பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு 10% இடஒதுக்கீடு வழங்க சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு நீதி வழங்குதல் வலுப்படுத்தப்பட்டுள்ளது. உடனடி முத்தலாக் முறைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. சிறார்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வகை செய்யப்பட்டுள்ளது. திருநங்கைகள் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. 80 கோடி இந்தியர்களுக்கு உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. பிரதமரின் ஏழைகள் நலவாழ்வு உணவு திட்டத்தின் கீழ் 1,000,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமாக இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டுள்ளன. ஒரே நாடு ஒரே அட்டை திட்டத்தின் வாயிலாக நாடு முழுவதும் தடையின்றி ரேஷன் பெறுதல் உறுதி செய்யப்பட்டுள்ளது. பிரதமரின் கர்ப்பிணி பெண்களுக்கான பேறுகால திட்டத்தில் 2,78,00,000 அதிகமான கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் பதிவு செய்துள்ளனர். இந்த திட்டத்தின் கீழ் கடந்த மே மாதம் வரை 2,47,00,000 பெண்களுக்கு 10,793 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது. தற்சார்பு இந்தியாவுக்கு வலுவான அடித்தளத்தை வழங்கும் தேசிய கல்விக் கொள்கை 2020 உருவாக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திறன் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 1,34,00,000 இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. கல்வித்துறைக்கான மொத்த செலவு இரட்டிப்பாகியுள்ளது. கடந்த 8 ஆண்டுகளில் 320 பல்கலைக்கழகங்கள் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளன. சமூக பொருளாதார ரீதியாக ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கு பிரதமரின் முத்ரா திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் 1,860,000 கோடி மதிப்பிலான 34,43,00,000 கடன்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. நாட்டில் வங்கிக் கணக்கு இல்லாத மக்களுக்கு, குறிப்பாக ஏழைகளுக்கு, வங்கிக் கணக்கு தொடங்குவதற்கான பிரதமரின் ஜன்தன் திட்டத்தில் 45 கோடி பேர் சேர்ந்துள்ளனர். இதில் 55% பேர் பெண்களாவர். இறுதி மைல் இணைப்புக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் பிரதமர் கிராம சாலைகள் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் திட்டத்தின் கீழ் இந்தியாவின் முதல் உள்நாட்டு நடுத்தர அதிவேக ரயில் தொடங்கப்பட்டுள்ளது. 3 ஆண்டுகளில் 400 புதிய தலைமுறை வந்தே பாரத் ரயில்கள் தயாரிக்கப்படும். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தில் 5 நகரங்களில் 248 கிலோமீட்டர் தூரத்துக்கு மெட்ரோ ரயில் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. உடான் திட்டத்தின் கீழ் சாதாரண மக்களுக்கும் விமான பயணம் சாத்தியமாகியுள்ளது. டிஜிட்டல் இந்தியா திட்டம் இணைய உள்கட்டமைப்பை விரிவடைய செய்கிறது. 177,000 கிராம பஞ்சாயத்துகளில் கடந்த மார்ச் மாதத்திற்குள் அகண்ட அலைவரிசை கட்டமைப்பு தொடங்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் பெருநகரங்களில் 5G இணைய இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. கிராம பகுதிகளில் உள்ள நில ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கி மக்களுக்கு நில உரிமை மற்றும் சட்டப்பூர்வ சொத்துரிமை அட்டைகளை வழங்கும் ஸ்வாமித்வா திட்டம் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தொடங்கப்பட்டது. இதுபோன்ற திட்டங்களால் பயனடைந்துள்ள மக்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றப்பட்டுள்ளது. மேலும் மேலும் முன்னேற்றம் என்பதை நோக்கியே பிரதமர் திரு மோடியின் அரசு நடை போடுகிறது. அனைவரின் நம்பிக்கையும் அனைவரின் முயற்சியும் இந்திய மக்களையும் நாட்டையும் புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்லும் என்ற நம்பிக்கை மலர்கிறது.